தூக்கத்துல நீங்க நிறைய எதிர்மறையான உணர்வுகளை அல்லது நேர்மறையான உணர்வுகளை அடைக்காத்து வளர்க்க முடியும். இது ரொம்ப சுலபமாயிடுது. தூக்கத்துல ஆன்மீக சாதனை அப்படித்தானே? அலார சத்தம் கேட்டு திடுக்கிட்டு விழிக்கிறது உங்க வாழ்க்கையை நடத்த சிறந்த வழி இல்ல. உங்கள எத்தனை பேரு ஒரு நாள் காலையில எழுந்த உடனே காரணமே இல்லாம அருவருப்பா உணர்ந்திருக்கிறீங்க? ஒரு ஆண்டுல ரெண்டு மூணு முறை இப்படி நடந்தா கூட நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை செய்ய தேவையிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விழிப்புணர்வு இல்லாம தூக்கத்துல நீங்க நிறைய எதிர்மறையான உணர்வுகளை அல்லது நேர்மறையான உணர்வுகளை அடைக்காத்து வளர்க்க முடியும். இனிமையான உணர்வு அல்லது கசப்பான உணர்வை தூக்கத்தில் நீங்கள் தடை இல்லாமல் ரொம்ப நல்லா வளர்க்க முடியும். பகல்லையும் இதை நீங்கள் அடைக்காத்து வளர்க்க முடியும். ஆனால் அதுக்கு நிறைய தடைகள் ஏற்படுறதால திறம்பட அது நடக்காது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதமாக தூங்க போகிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால், காலையில் நீங்கள் ரொம்ப மோசமான மனநிலையில் இருந்தால், காரணமே இல்லாமல் இப்படி எழுந்தா, ராத்திரியில் ரொம்ப திறம்பட சில உணர்வுகளை நீங்கள் அடைக்காத்து வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். மோசமான முட்டைகள். இது வெறும் மனோரீதியான சஞ்சலங்கள் பற்றினது மட்டும் இல்லை, இது காலப்போக்கில் பெரிய உடல் உபாதைகளை உருவாக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அம்சங்களை நீங்கள் இல்லாமல் செய்யறது ரொம்ப முக்கியம். நீங்க ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிக்க தேவையாயிருக்கு. நீங்க மாமிசமோ இல்ல வேற விதமான சாப்பாடோ சாப்பிட்டிருந்தா தூங்க போறதுக்கு 3-4 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்றது சிறந்தது. அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஜீரணமாயிருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு தூங்க போகலாம். இதுவே உங்க தூக்கத்தை பராமரிச்சுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய செயல் குளிக்கிறது. எப்பவுமே தூங்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறது, இது ரொம்ப பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். குளிரான தட்பவெப்பத்தில் பச்சை தண்ணியில் குளிக்கிறது சிரமமாக இருந்தால் வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கலாம். ராத்திரி சூடு தண்ணியில் குளிக்க வேண்டாம். வெது வெதுப்பான தண்ணியில் குளித்தா அது உங்களை விழிப்பாக்கும், பிரச்சனை இல்லை. நீங்கள் 15-20 நிமிடங்கள் அல்லது அரை மணி நேரம் தாமதமாக தூங்கலாம், ஆனால் நல்லா தூங்குவீங்க. ஏன்னா இது சில விஷயங்களை நீக்கிடும். நீங்கள் குளிக்கிறப்போ தோலில் இருக்கிற அழுக்க மட்டும் எடுக்கலை. நீங்கள் இதை கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இல்லை பதற்றமாக இருந்தீங்கன்னா குளிச்சுட்டு வெளியே வந்தால் ஏதோ பெரிய சுமை போன மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? அதனால் இது தோலை கழுவுறதை பற்றி மட்டும் இல்லை, உங்கள் உடல் மேலே தண்ணி ஓடுறப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த குளியல் ரொம்ப அடிப்படையான ஒரு பூத சுத்தி. ஏன்னா உங்கள் உடலில் 70% மேலே தண்ணி தான் இருக்குது. இந்த உடல் மேலே தண்ணியை ஓட விட்டால் ஒரு விதமான சுத்திகரிப்பு நடக்குது. இது தோலை சுத்தப்படுத்துறதையும் தாண்டி வேலை செய்யுது. நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம், இயற்கை எண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றலாம். பருத்தி திரி பயன்படுத்தி ஏதோ ஒரு எண்ணெய். இந்த தேசத்தில் எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறீங்க? எல்லாம் சமையல் எண்ணெய் தானா? ஆளிவித எண்ணெய், அரிசி தவிடி எண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? ஆலிவ் ஆயில். சரி, பரவாயில்ல. ஏதோ ஒரு இயற்கையான எண்ணெயோட பருத்து திரி போட்டு விளக்கேற்றுங்க. நீங்கள் தூங்குகிற அறையில் எங்கேயாவது ஒரு சின்ன விளக்கு எரியட்டும். இந்த விஷயம் எல்லாம் அப்போ காணாமல் போகிறத நீங்கள் கவனிப்பீங்க. ஏதாவது உச்சாரணம் கொண்டு வர முடியும்னா செய்யலாம். இல்லை ராத்திரி செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் இருக்குது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் படுக்கையில் உட்கார்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஈஷாக்கிரியா செய்ய விரும்பினா அது இணையத்தில் இருக்குது. பொதுவாக இந்தியாவில் தலையை வடக்கு பக்கமாக வச்சு தூங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரியும் தானே? தலைய வடக்கு பக்கமாக வச்சு தூங்குனா ராத்திரி இந்த மாதிரி கிடைமட்டமாக இருக்கிறப்போ மெல்ல மெல்ல ரத்தம் மூளை நோக்கி ஈர்க்கப்படும். மூளையில் ரத்த ஓட்டம் அதிகப்படியாக இருந்தால் நீங்கள் அமைதியாக தூங்க முடியாது. உங்களுக்கு மூளையில் ஏதாவது ஏற்கனவே பலவீனம் இருந்தாலோ இல்லை முதுமையில் இருந்தீங்கனாலோ
தூக்கத்திலே இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு மூளையில ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கூடுதல் ரத்தம் மூளைக்கு வரப்பாக்குது. அங்க ரத்த நாளங்கள் மயிரிழை போல மெல்லியதா இருக்கு. பூமியுடைய காந்த சக்தி கூடுதல் ரத்தத்தை மூளை நோக்கி ஈர்க்கும். நீங்க நேரா இருக்கிறப்போ இப்படி நடக்காது. நீங்க கிடைமட்ட நிலைக்கு போன உடனேயே தலை நோக்கி இந்த காந்த சக்தி அதிகமா செயல்படும். மெதுவா ரத்தம் மூளை நோக்கி நகர பார்க்கும். இதை தவிர்க்க, இது வட துருவத்தில் மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். நீங்கள் ஆஸ்திரேலியா போனீங்கன்னா தென் திசையில் தலை வச்சு தூங்கக்கூடாது. நீங்கள் இந்தியாவில் இருந்தால் வட திசை நோக்கி தலை வைக்கக்கூடாது. வேற எந்த திசையில் தலை வச்சாலும் பரவாயில்லை. உங்கள் மனசில் இதை வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாக இறந்து போவீங்க. இது வெறும் வார்த்தை இல்லை, உண்மையாகவே நீங்கள் இப்போ கூட இறந்து விழுந்துடலாம். நீங்க இளமையா இருக்கலாம், முதுமையா இருக்கலாம், அது விஷயம் இல்ல. நீங்க இப்பவே இறந்து விழுந்துடலாம். ஆமாவா இல்லையா? நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி படுக்கையில அமர்ந்தபடி இது உங்க மரணப்படுக்கைன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்றதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம்தான் இருக்கு. இன்னைக்கு என்னென்ன செஞ்சீங்கன்னு திரும்பி பாருங்க. அது அர்த்தமுள்ளதா இருக்குதா அப்படின்னு பாருங்க. இந்த ஒரு எளிய செயலை செய்யுங்க. மரணம் உண்மையாவே எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க மரணப்படுக்கையில உட்கார்ந்துருப்பீங்களா, இல்ல மருத்துவமனையில எல்லா விதமான டியூபும் இணைச்சிருப்பாங்களா? எப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அதனால தினமும் இதை ரசிச்சுக்கோங்க. நீங்க உங்க மரணப்படுக்கையில உட்கார்ந்து திரும்பி பார்த்தா நான் இந்த 24 மணி நேரத்தை கையாண்ட விதம் அர்த்தம் உள்ளதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் இறந்துட்டு இருக்கிறேன். இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. தினமும் ராத்திரி நீங்க எல்லாருமே தூங்க போறதுக்கு முன்னாடி இதை செய்யணும். கடைசி 3 நிமிடங்கள் நீங்க சேகரிச்ச எல்லாமே, உடல்ல மனசுல சேர்த்த பொருட்கள், சின்ன சின்ன விஷயங்களை அதை கூட கவனிக்காம விடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்கள். மக்கள் அவங்களோட தனி தலையணைய எப்படி சுமக்குறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால உங்க தலையணை, உங்க காலணி, உங்களுடைய உறவுகள், இப்படி நீங்க சேகரிச்ச எல்லாத்தையுமே ஒரு ஓரமா வச்சிடுங்க. அப்புறமா தூங்குங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க தூங்குனா நீங்க இன்னும் அதிக ஒளியோட எழுவீங்க, அதிக சக்தியோட எழுவீங்க. நீங்க சாத்தியம்னு நினைச்சதை விட அதிக சாத்தியங்களோட எழுந்திருப்பீங்க. சும்மா ஒரு உயிரா தூங்குங்க. ஒரு ஆணா இல்ல, பெண்ணா இல்ல, இதுவா அதுவா இல்ல, எல்லாத்தையுமே கீழே வச்சிடுங்க. இது ரொம்ப சுலபமாயிடுச்சு. தூங்குற சாதனா இதையாவது நீங்க செய்யணும். எப்படிப்பட்ட சத்தங்களை கேட்டு நாம் எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த நாள் எப்படி அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையோட வருங்காலத்தையும் பல விதங்களில் அதை நிர்ணயிக்கும். அதனால் அலாரம் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்துக்கிறது உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு சிறந்த வழி இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டால், இப்போ உங்கள் உடல், சாப்பிட்ற உணவு, உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்குற சிந்தனைகள் மற்றும் உணர்வுகளை பொறுத்து உங்கள் உடல் எவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ தூக்கம் தேவைப்படுதுன்னு நிர்ணயிக்கும். உங்களுக்கு 8-12 மணி நேரம் தூக்கம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். நான் முன்னாடி தவறான எண்ணிக்கையை சொல்லிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் தேவைப்பட்டாலும் அது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு நீங்கள் தூங்க போகணும். அப்போ இயற்கையாகவே நீங்கள் முழிச்சுப்பீங்க. நீங்கள் இயற்கையாகவே விழிச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் நேரத்துக்கு விழிப்பீங்களான்னு சந்தேகம் இருந்தால், நீங்கள் ஏதோ ஒரு உச்சாடனை வச்சுருந்தீங்கன்னா வைராகியா மந்திர உச்சாடனங்கள்ல இருந்து ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உடல் இயக்க அளவில் உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் உங்கள் இதயம். உங்கள் இரத்த ஓட்டத்துக்கு உடல் முழுக்க உயிர்த்தன்மையை பம்ப் செய்கிற உறுப்பு அது. இந்த ஒரு விஷயம் நடக்கலைன்னா எதுவுமே நடக்காது. இது இடது பக்கத்துலேருந்து துவங்குது. அதனால் உங்களுக்கு இப்படி நம்ம சொன்னோம்,
உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் இப்படி சொல்லியிருப்பாங்க, காலையில் எழுறப்போ வலது பக்கமாக திரும்பி எழணும்னு சொல்லியிருக்காங்களா? இடது பக்கமாக திரும்பி எழுந்தா கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இது கெட்ட விஷயங்களை பற்றினதில்லை. நீங்கள் தளர்வான நிலையில் இருக்கிறப்போ, உடல் நல்ல தளர்வாக இருக்கிறப்போ வளர்சிதை மாற்றம் குறைவாக இருக்கும். நீங்கள் எழுறப்போ உடல் செயல் திடீர்னு அதிகரிக்கிறதால இந்தியாவில் இப்படி சொன்னாங்க. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கை முறையிலேயே கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை இப்போ நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்ருக்கீங்க. அறிவியல் முழுக்க உங்கள் வாழ்க்கை முறையிலேயே கட்டமைக்கப்பட்டு இருந்துச்சு. காலையில் அதுக்கு முன்னாடி உங்கள் கைகளை எடுத்து இப்படி பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்படி பார்க்கறதில்ல, உங்கள் கண்கள் மேலே வைக்கணும். கண்கள் மேலே வச்சா கடவுளை பார்ப்பீங்க. இது கடவுளை பார்க்கறது இல்லை, இது ரெண்டையும் தேய்ச்சிங்கன்னா நரம்பு முடிவுகள் எல்லாமே, அதாவது உள்ளங்கைகளில் நரம்பு முடிவுகள் அடர்த்தியாக இருக்குது. இப்படி செஞ்சீங்கன்னா உடல் உடனடியாக விழிப்பு நிலைக்கு வருது. நீங்கள் தூக்கத்தில் இருக்கிறீங்க, தூக்கமாக இருக்குதுன்னா இதை செஞ்சு பாருங்க, எல்லாமே விழிப்பாயிடும். அதனால் காலையில் உங்கள் உடலை அசைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உடலை விழிப்பாக்கணும். அதுக்கு இப்படி தேய்ச்சி கண்கள் மேலே வச்சா உடனடியாக அதிகப்படியான நரம்புகள், உங்கள் கண்கள் மற்றும் புலனுறுப்புகளோட தொடர்புடைய மற்ற நரம்புகள் எல்லாம் உடனே விழிப்பாகும். உங்கள் உடலை அசைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடலும் மூளையும் துடிப்பாக இருக்கணும். நீங்கள் மந்தமாக இருக்கக்கூடாது, அதுதான் நோக்கம், புரியுதா? அதனால் இதை செஞ்சு வலது பக்கமாக திரும்பி எழணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே தூங்க போகணும்னு வச்சுக்கிட்டா, நாளைக்கு காலையில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் எழமாட்டாங்க. உலகத்தில் நடக்கிற இயற்கையான மரணங்கள் இது. ஒருவேளை நீங்க நாளைக்கு காலையில் எழுந்தீங்கன்னா உத்தரவாதம் இருக்குதா? நீங்க உத்தரவாதத்தோட வந்திருக்கீங்களா என்ன? கேரண்டி கார்டு இல்லை. நீங்க எழுந்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த அளவுக்காவது நீங்க செய்யணும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஆன்மீக செயல்முறைக்கான முதல் படி, நாளைக்கு காலையில் நீங்கள் விழிக்கிறப்போ நீங்கள் உண்மையாகவே விழிச்சிருக்கீங்களா இல்லை இறந்துட்டீங்களான்னு சோதிச்சு பாருங்க. நீங்கள் விழிச்சிருந்தா ஒரு சின்ன கொண்டாட்டம் வேண்டாமா? நீங்கள் எழுந்து நடனமாட தேவையில்லை, ஒரு புன்னகையாவது செய்யலாமே. இன்னும் இது உயிரோடு இருக்குதே, 2.5 லட்சம் மக்கள் இறந்துட்டாங்க. அவங்க உங்களை என்ன மாதிரி மக்கள், ஆனால் இப்போ காணாமல் போயிட்டாங்க. எங்கே தேடினாலும் அவங்க இல்லை. ஆனால் இங்கே நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். இதுக்காக ஒரு பெரிய புன்னகை செய்வீங்களா? நான் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறேன். 2.5 லட்சம் மக்கள் இறந்துட்டாங்கன்னா 30-50 லட்சம் மக்கள் அவங்களுக்கு பிரியமான ஒருத்தங்களை இழந்திருப்பாங்க. உங்களுக்கு முக்கியமான 3-5 பேர் இருக்கிறாங்களான்னு பாருங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. இன்னொரு பெரிய புன்னகை செய்வீங்களா மாட்டீங்களா? உயிரோடு இருக்கிறீங்க. ஒருவேளை இப்போ உங்கள் தலை மேலே துப்பாக்கி வச்சா அதை ஒரு நிவாரணமாக நினைப்பீங்களா? இல்லை, நீங்கள் பயந்து போவீங்க. உயிரோடு இருக்கிறது அந்த அளவு விலை மதிப்பில்லாதது இல்லையா? நீங்கள் உயிரோடு இருக்கிறது அந்த அளவு விலை மதிப்பில்லாதது. அதனால் நாளைக்கு காலையில் 2.5 லட்சம் மக்கள் ராத்திரியில் இறந்து போகிறாங்க, ஆனால் நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க. இதுக்கு ஒரு பெரிய புன்னகையாவது செய்ய வேண்டாமான்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு முக்கியமானவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்க. இன்னொரு பெரிய புன்னகை.